நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருவான் மச்சான், வந்ததுலேருந்து 100 வாட்டி கேட்டேன். எங்கடா போறீங்க? 10 டவுனிங் ஸ்ட்ரீட். அப்படின்னா அது ஒரு பார்ட்டி ஏறேன் மச்சான். உன்ன மாதிரி பருத்தி வீரனுக்கெல்லாம் அது வேலைக்கு ஆகாது. பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மேட்ரே வேஸ்டா. சும்மா செல்லில் பேசிக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு ஐய. எப்படி டவுட பிடிச்ச? எலி பொரியில எலி பொரி, அதில் மசாலா வடையை வச்சேன் வைங்க, எலி வடையை கவரப்ப கப்னு கதவு முடிக்கும். ஏய் இன்னும் நக்கலா? பின் என்ன பிடிச்சங்க கிடிச்ச? நான் அசீமா பேசுகிறேன். பாரா கோவம்லாம் வருது. ஏய் நீ ஹீரோ இல்லைடா. இல்லை ஹீரோயினுக்கு ஆசைப்பட்டா கடைசியில் பல்பு தான். ஆமாம் மச்சான், உன் மூஞ்சிக்கு தாடிலாம் செட் ஆகாது. ஒரு வில்லனை திருந்த கூடாதா? வில்லன் வில்லனாக இருக்க வரைக்கும் தான்டா மரியாதை. எப்போ வில்லன் திருந்தோன்னு நினைக்கிறானோ அப்பயே டொப்புன்னு போட்டுருவாங்க. நான் ஒன்றும் வில்லன் இல்லையே, ஆன்டி ஹீரோ. எந்த ஆன்டி கிட்ட ஹீரோ? இந்தாங்க. ஹாய் டா. ஹாய். ஹாய் மதன். ஹாய். ஹாய் இன்பா. ஹாய். தேங்க்ஸ் ரஜினி. எதுக்கு மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எங்களோட பேசுறது இல்ல, நீ மட்டும் தானே பேசுற? இதுல என்ன இருக்கு? இருக்கிற 4 வருஷம் ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு சும்மா இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு. நான் சொல்ல ரஜினி வேற என்ன? கரெக்ட் ரஜினி. போலாமா வாசு? போலாமே. நீங்க வரல? இல்ல வரல. ஏன், என்னாச்சு? இல்ல ரஜினி, அவனு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஃபீலிங்ஸ்? மொத்தமா ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களை பிடிக்கலனா கஷ்டமா தானே இருக்கும். யார் சொன்னது எல்லாருக்கும் பிடிக்கலன்னு? இப்ப நான் உங்ககிட்ட பேசல, நீ மட்டும் தான் என்கிட்ட பேசுற. மத்த பசங்க வெறுக்கு தானே செய்றாங்க. இங்க பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் கார்த்தி டீமுக்கும் தான். மத்த பசங்க எல்லாம் ஆடியன்ஸ், அவங்க கிளாஸ்மேட்ன்றனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். உன்னோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏய் அதுக்கு ரஜினி கையில சொல்லி ஆளை பிடிச்சிட்டு வர சொல்றியா? அது இல்லடா. சி வயமடு. வெயிட் வெயிட் வெயிட், இப்ப என்ன வேணும்? ஒண்ணு இல்ல ரஜினி, வா கிளம்பலாம். பொறுவாசு, என்ன வேணும் என்பா சொல்லு. அது ஒண்ணு இல்ல ரஜினி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு இன்பா யோசிக்கிறேன். இங்க என்ன ஓட்டிங் எடுக்க போறாங்க? வாசுவும் கார்த்தியும் 1-to-1 ஃபைட் பண்ணி யார் பெஸ்ட்னு டிசைட் பண்ண போறாங்க. ஜெயிக்கிறவங்க சொல்றது தோக்குறவங்க கேட்கணும். இதுல சப்போர்ட்லாம் எதுக்கு வேணும்? அது இல்ல ரஜினி, ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா ஃபைட் அவாய்ட் பண்ணலாம்ல. அவன் அடிச்சா நான் அடிச்சேன், என்னென்ன கொஞ்சம் ஜாஸ்தியா அடிச்சிட்டேன். இந்த ப்ராப்ளத்தை அப்படியே விடுறது விட்டுட்டு தேவையாதெல்லாம். நீங்க சொல்றது புரியுது, ஆனா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அன்னைக்கு அந்த கார்த்தி டீமோட அசோகும் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. ஏ அவெல்லாம் டெரர்ரா, ரஜினி சொன்னாலாம் கேட்க மாட்டான். இல்லை மச்சான், கேட்பான். அது வேலைக்காவது மச்சான், அவன் ஏற்கனவே ரஜினி என் கூட பேசுகிறான்னு கடுப்பில் இருக்கான். அவனாவது ரஜினி சொல்கிறத கேட்குறதாவது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லு மச்சான். யார், அசோக் தானே? அவன்லாம் ஒரு ஆளா? அவனும் ஒரு ஆள் தான். இவனுக்கு அப்புறம் உங்கள் கிளாஸில் அவன் தான் பாப்புலர். அவன்லாம் ரஜினி சொன்னால் கேட்க மாட்டான் மச்சான். யார் சொன்னது? நில்லுனா நிற்பான், உட்கார்னா உட்காரான். ரொம்ப ஒபீடியண்டான பாய். அவன்லாம் வேலைக்கு மாட்டான். இப்போ என்ன உங்களுக்கு, அசோக் டீம் உங்களை சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதானே? விடுங்க, நாளைக்கே அவனை சரி பண்ணிடுறேன். அதெல்லாம் நடக்காது. பாப்போமா என்ன பெட்டு? நீயே சொல்லு. வீக்கெண்ட் டப்ளின் போறோம். டன். நீங்க நாளைக்கு மறுநாள் அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா நான் என் பேரே மாத்திக்கிறேன். அதுல ரஜினி, நாளை மறுநாள் பேசிட்டு சொல்லுங்க. வாசு வீக்கெண்ட் ட்ரீட்டுக்கு ரெடியா இரு, இப்ப போலாமா? ஓகே போலாமே. கொடுத்து வச்சோண்டா. புலி வேஷத்தோட இந்த நரி வேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். ஹாய். ஹாய். இன்னைக்கு ரஜினியை பார்க்க வரல. அப்போ என்ன பார்க்க வந்தீங்களா? நான் யாரையும் பார்க்க வரல, சும்மா காத்து வாங்கலாம் வந்தேன். ஓஹோ. அப்போ காலேஜ்ல காத்து வாங்குறேன். எஸ் இன்னைக்கு யாருக்கும் எதுவும் வாங்கிட்டு வரல. இப்ப நான் கேட்டேனா? இல்ல சொன்னேன். அது என்னமோ தெரியல, உன்னோட பேசினா அவளோட பிரச்சனை ஆயிடுது, அவளோட பேசினா உன்னோட பிரச்சனை ஆயிடுது. அப்போ நான் பிரச்சனை பண்றேனா? இல்ல இல்ல, அதுவா பிரச்சனை ஆயிடுதுன்னு சொன்னேன். நீ ஒரு சரியான டியூப்லைட் பளிச்சுன்னு இருக்கனா? இல்ல, நீ பக்கு பக்குன்னு பத்திக்கிறதுக்குள்ள எனக்கு பத்திண்டு வருது. நீ எப்ப பாரு என்ன திட்டே இருக்க. நான் எதுக்கு திட்டுறேன்னு உனக்கு புரியறதா இல்லையா? அதான் நீயே என்ன டியூப்லைட் சொல்லிட்டே, அப்புறம் எப்படி எனக்கு புரியும்? அசடு பாரு, என்ன திரும்ப நீ திட்டுற. இது செல்லமா சொல்றதுரா அம்மாஞ்சி? ஐயர் பாஷையில திட்டுறதுக்கும் கொஞ்சத்துக்கும் ஒரே வார்த்தையை யூஸ் பண்றீங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. நீ ரொம்ப நல்லவன். தேங்க்ஸ். அதுக்காக இழிச்ச வாயினா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லவன் இப்பதான் ஒரு அவார்ட் கொடுத்த, உடனே பிடிங்கிட்டு இழிச்ச வாயினா ஒரு அவார்ட் கொடுக்குற. தெளிவா சொல்லு, நான் நல்லவனா இழிச்ச வாயினா? சுடிதா ரொம்ப நல்லா இருக்கு. போய் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. சும்மா ஜோக்கு.
உனக்கு தெரிஞ்ச டெய்லர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னியே. மொய்தீன் ஃபேமஸ் டெய்லர். அவங்க அப்பா தான் சரோஜா தேவி சாவித்ரிக்கெலாம் டெய்லர். அவர்கிட்ட சொல்லி நீக்கு ஒரு சல்வார் தைச்சு தரியா? நிஜமாவை கேட்குற? ம், சூப்பராக தைச்சு கொண்டு வரேன். அளவு சுடிதார்ட்டா? வேணா வேணா, நான் கண்ணாலேயே. இல்லை இல்லை, அளவு சுடிதார் கொடு. ஹாய். இவ்வளோ இடம் இருக்குது, கடங்காரி கரெக்டாக நடுவில் வந்து உட்கார்றோம். அசோக், இதுலேருந்து வாட்டர் பாட்டில் கொஞ்சம் எடுத்துடா. ஏண்டி, இதுக்கு ஒரு ஆளா? டயர்டாக இருக்குடி. ஏன், என்னாச்சு? சீனியர்ஸ் பசங்க வர வழியில் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னவா உங்களுக்கு? உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அசோக். இது என்னடி புது கதை? ஆமாண்டி, அசோக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீஸ் எ ஜென்டில் மேன்னு சொன்னாங்க. அப்படியா? இருக்காதே. என்ன நம்ப மாட்டியா? இல்லை இல்லை, சொல்லு. வெற்றி கார்த்திலாம் ஒன்றும் இல்லை, பவர்னா அது அசோக் தான் சொன்னாங்க. ஆஹா, நம்பலாமா? -1, அவன் போட்டிருக்க கண்ணாடியோட பவர். பிரியா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்லு ரஜினி. அவங்களுக்கு உன்னை கண்ட பயம் வேற. நிஜமா சொல்ற? ஒரு ட்ரூ லீடர்னு வேற சொன்னாங்களே. இப்ப எதுக்கு இந்த டிராமா தெரியலையே. அப்படியே சொன்னாங்க. ஆமா அசோ, அப்பு சரவணன் ரெண்டு சிங்கத்தை கண்ட்ரோல் வச்சிருக்கிற டைகர் ஆச்சே நீ. சிம்பிளா நீதான் ஹீரோன்னு சொல்லாம சொன்னாங்க. இது ஏன் உன்ட்ட சொல்லணும்? நான் ஓ ஆளுன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? முடிஞ்சது கதை. ஆடு தலையில தண்ணி தெளிச்சிட்டா, வெட்ட வேண்டியதான் பாக்கி. அது வந்து அவங்களுக்கு என்ன வேணுமா? உன்னோட சமாதானமா போகணுன்றாங்க. நீ என்ன நினைக்கிற? நீ யோசிச்சுக்கோ அசோக், நீ ஒரு பாண்ட் லீடர்னு உனக்கு தெரியாதா? கார்த்தி இன்பா பர்சனல் மேட்டர்ல தலையை இன்வால்வ் ஆக வேணாம்னு சொன்னாங்க. யார் தலை? நீதான். அதுவரையா? நேக்கு என்னமோ இது சரியா தோணல. நாம சொல்ல என்ன இருக்கு? அசோக் தான் லீடர், அவன் தான் முடிவெடுக்கணும். அது இல்ல. பிரியா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நான் கொஞ்சம் யோசிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நான் என்ன செய்யணும்? கார்த்தி குரூப்பை சப்போர்ட் பண்ணாத, சீனியர்ஸை சப்போர்ட் பண்ணலாம். நாமே அவங்க பின்னாடி நிற்கணும், நாம தனியாக இருக்கலாம். நான் என்ன செய்யணும்? சரவணன் அப்புவை சம்மதிக்க வை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் நரகத்து கூட வருவானுங்க. சீனியர்ஸ் அவங்களா வந்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அவங்க சமாதானமாக போகணும்னு சொன்னால் ஒத்துக்கோ. வெற்றி காத்து எதாவது கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இனிமே காலேஜ் ஹீரோ நீங்கள் இல்லைடா, நான் தான் சொல்லு. நிஜமாலே பவராக இருக்கும்ல. பவரா? உன் அழகுக்கும் அறிவுக்கும் தைரியத்துக்கும் ஒரே நாளில் காலேஜ் ஹீரோ ஆகிடுவ நீ. அவங்ககிட்ட ஓகே சொல்லு ரஜினி, வந்து பேச சொல்லு, சமாதானமாக போயிடலாம், இவங்களை கழட்டி விட்டுலாம். இதெல்லாம் தப்பு அசோக், நீ ஒரு முட்டாள்னு எல்லாருக்கும் தெரியும். நீ கொஞ்சம் வாய முடியா? எப்போ பார்த்தா முட்டாள் இழிச்ச வாயும் சொல்லிட்டு. அது இல்லைடா, நான் சீனியர் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? பிரியா, பிரியா அவ போட்டும் விடு. அதானே, போ. என் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் போறியில, போ. அப்போ ஓகே தானே? ம், ஓகே தான். பல்ட்டி கிழட்டி அடிச்சிட மாட்டியே? சச்சா, நான் வரேன் ரஜினி, போய் பசங்களை கரெக்ட் பண்ணு. ஹலோ, ஒரு விக்கெட் டவுன். நீங்கள் பேசுனா ஒர்க் அவுட் ஆகிடும், நான் சொன்னதான் வேண்டாம். நீங்களாக பேசுகிற மாதிரி பேசுங்க.